ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் ஆர்ஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வங்கி கடன் பெறுவது பற்றி தான். அதாவது பேங்க்கில் நம்ம லோன் வந்து வாங்குகிறோம் இல்லையா, சரியா? அந்த லோன் வந்து ஆன்லைன் மூலம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திட்டம் அப்படி என்னென்னா நீட்ஸ், NEEDS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த திட்டம் சிறு மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட், தொழில் வணிக ஆணையரகம், சரி, இந்த திட்டத்தில் தான் நாம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, சரியா, ஒரு சில டெஃபினேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், சரி, இந்த திட்டத்தின் கீழ் தான் வந்து NEEDS, சரியா, இதுக்கான தமிழ் விளக்கம் தான். முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி யாருமே வந்து தொழில் செஞ்சிருக்கூடாது. நீங்கள் தான் வந்து அந்த குடும்பத்தில், உங்கள் தலைமுறையில், உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் தலைமுறையில் முதல் தொழில், நாங்கள் வந்து நான் பண்ணுற முதல் தொழில் முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். கல்வி தகுதி வந்து பார்த்தோன்னா, பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு, ஐடிஐ, அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் தொழில் சார்ந்த பயிற்சிகள் வந்து பெற்றிருக்கணும், சரியா? அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க பேர் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. குடும்ப ஆண்டு வருமானம் உச்ச வரம்பு எதுவும் இல்லை, எவ்வளோ வந்து ஆண்டு வருமானம் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் அப்ளை பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். வயது கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறைந்தபட்ச வயது வந்து 21 வயது, அதிகபட்ச வயது வந்து 35 வயது. கீழே இருக்கிறவங்களுக்கு சலுகை, 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். யார் யார் அப்படின்னா, தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். திருநங்கையர் கூட 45 வயது வரை விண்ணப்பிக்கலாம், எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி. ஓகே, இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற இயலாத சில தொழில்கள்லாம் இருக்கும். எதை இதெல்லாம் வந்து கடன் பெற முடியாதுன்னு சொன்னால், இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதில் உங்களுக்கு உங்களை சார்ந்த எதனா தொழில் இருக்க பாருங்கள், சரி, இல்லாத தொழில்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க, கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது தான் எப்படி அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெளிவாக கொடுப்பாங்க. புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க முறை இதுதான். அதாவது பார்த்தோன்னா, ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா, விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி கீழ்கண்ட டீட்டெயில்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க, சரியா? பதிவேற்றம் செய்ய வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொன்னால், இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஆவணங்களை வந்து நம்ம பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வரும், சரி? நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத, என்னென்ன ஆவணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் விண்ணப்பத்தை சரியான விவரங்களும் பூர்த்தி செய்யணும். டீட்டெயில்ஸ் விவரங்களை பூர்த்தி செய்தபின் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அவங்களே வந்து ஒவ்வொரு தெளிவாக, சரியா? டாக்குமெண்ட் அப்லோடு செய்த பின் வியூ வசதியை உபயோகித்து சரிபார்க்கணும். அப்புறம் டிக் மார்க் பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் ஆகும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னே என்ன பண்ணணும், எங்கே போகணும், எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அலுவலகத்துக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக் போய் சேர்ந்துடும். நம்ம மொபைல் நம்பர்லாம் கொடுப்போம், மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், உங்கள் அப்ளிகேஷன் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மாவட்ட தொழில் மையம் என்ன பண்ணணும், மாவட்ட தொழில் மையத்துக்கு, சரி, பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களா, இதெல்லாம் அனுப்பணுமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சென்ட் பண்ணுமா, எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எதுவுமே பண்ண வேணும். ஆன்லைனில் பதிவு செய்த விவரம், பதிவேற்றப்பட்ட ஆவணங்கள் இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுன்னு அதுவே போதுமானது, அதை அப்படியே வச்சுக்கின்னு இருங்க. மாவட்ட தொழில் மைய மண்டல இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து நேர்முக தேர்வுக்காக உங்களை வந்து அழைப்பாங்க. அப்போது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட வந்து கொடுக்கணும். அந்த ஆவணங்களை வந்து மாவட்ட தொழில்மை நேர்முக தேர்வு வந்து சமர்ப்பிக்கணும்.
சமர்ப்பித்த பிறகு அவங்க உங்களுக்கு வங்கி கடன் வந்து கொடுப்பாங்க. இந்த வங்கி கடன் வந்து பார்த்தோன்னா குறைந்தபட்சம் வந்து 5 லட்சம், அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து கடன் வாங்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் இதில் வந்து மானியம் கம்பல்சரி கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கின்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் விவரமாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலை நான் புரிந்து கொண்டேன்னு சொல்லிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை சரியாக தவறு இல்லாமல் சொல்லியிருக்கிற விளக்கத்தின்படி வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணி சமர்ப்பித்த உடனே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். எங்கே ஆன்லைன் அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வங்கி கடனை லோனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஷ்யூட் ஆகியிருக்கும். ரிஷ்யூட் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்னுடைய லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் டைரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்துடுவீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான ஆல் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும். மிஸ்டர் ஆர்ஜி தமிழ் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் வாங்க. சரி, உங்களுக்கு வந்து தேவையான விளக்கங்கள் தரேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.